அதில் செல்லாத வாக்குகள் நாலு. அதை தொடர்ந்து மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் பி ஏ ஹாஜா முஹீனுதீன் பாக்கரி ஹஜரத் அவர்கள் பெற்ற வாக்குகள் 680. அதை தொடர்ந்து மௌலானா மௌலவி அல்ஹாஜி ஏ முகமது இலா பாக்கரி அவர்களை பெற்ற மதிப்பெண்கள் 262. ஆக மொத்தம் 946. அடுத்து செயலாளர் பொறுப்பிற்காக வழங்கப்பட்ட வாக்குகள் மொத்தம் அதே 946. அதில் செல்லாத வாக்கு 4. அதைத் தொடர்ந்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் டாக்டர் பி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் 728 வாக்கு. அதைத் தொடர்ந்து மௌலானா மௌலவி எஸ் முகமது அலி மன்பே ஹசரத் அவர்கள் பெற்ற வாக்குகள் 214. மொத்தம் 946 வாக்குகள். அதற்கு அடுத்தாப்போ பொருளாளருக்காக நடைபெற்ற இந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் முன்பு போலவே 946. அதில் செல்லாத வாக்குகள் 4. அதை தொடர்ந்து திருச்சி, காந்தி மார்க்கெட், காதர் பள்ளிவாசலுடைய தலைமையுமா அல்ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி எஸ் எம் முகமது மீரா மிஸ்பாஹி ஹஜரத் அவர்கள் பெற்ற வாக்குகள் 462. அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மன்பௌசர் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் எஸ் முகமது முஜிபுர் ரஹ்மான் மசலஹி ஃபாசில் தேவபந்தி அவர்கள் பெற்ற வாக்குகள் 399. அதைத் தொடர்ந்து மௌலானா மௌலவி கோயமுத்தூர் அத்தர் ஜமாத் பள்ளியினுடைய இமாமும் இஸ்வானுடைய தலைவருமான இஸ்வானுடைய முதல்வருமான மௌலானா மௌலவி எம் இப்ராஹிம் பாக்கவி ஹசரத் அவர்கள் பெற்ற வாக்குகள் 53. பேட்டை ரியாதுத்தினான் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய பெரியவர் மௌலானா மௌலவி கே ஏ அப்துல் ஜலீல் உலவி ஹசரத் அவர்கள் பெற்ற வாக்குகள் 19. சென்னை நியூ காலேஜினுடைய பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி எம் ஷம்சுத்தீன் ஜமாலி ஹசரத் அவர்கள் பெற்ற வாக்குகள் 9. ஆக 5 கூட்டப்பட்டு 946 வாக்குகளில் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கே வெற்றி தோல்வி என்பதை ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி வைத்திருக்கிறார்கள், குதிரை போட்டி. அதிலே ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுத்தார்கள். ஆறுதல் பரிசு வரைக்கும் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். ஆறுதல் பரிசு வரைக்கும் வந்ததற்கு பின்னால் இந்த போட்டியில் குதிரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் நான் துவா செய்கிறேன் ஹைருக்காக, அதில் வெற்றி பெற முடியாமல் போனவர்களுக்கும் துவா செய்கிறேன் ஹைருக்காக என்று சொல்லி நாம் அனைவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பெருந்தகைகள் அனைவர்களுக்காகவும் துவா செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலே தவறுக்கு மன்னிப்புகளை நான் சமர்ப்பித்து கொண்டு மீண்டும் இங்கே நம்மை விட்டு பிரிந்த உலமாக்களுக்காகவும் நம்முடைய